திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ரயில்வே இருப்பு பாதை விரிவாக்கப் பணிக்காக துண்டிக்கப்பட்ட சாலையால் 4 கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றியம் கே புதுக்கோட்டை ஊராட்சியில் உள்ள புத்தநாத்தம் சி கல்லுப்பட்டி சாலை சுற்றுவாற்றார 40 மேற்பட்ட கிராம மக்களின் பிரதான போக்குவரத்து சாலையாக இருந்து வருகிறது. இதில் உள்ள கட்டாம்பாக்காமட்டிக்கு செல்லும் சாலைக்கு அருகே உள்ள ரயில்வே கேட் பகுதியில் இருவழி இரும்பு பாதை பணிக்காக கேட் பகுதியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சாலையும் அகலப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் ரயில்வே பாதை கட்டக்காம்பட்டி பிரிவு சாலைக்கு செல்லும் பாதையிலிருந்து சுமார் 3 பள்ளமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக இவ்வழியாக செல்லக்கூடிய கட்டாக்காம்பட்டி, தீர்த்தப்பட்டி, கண்ணூத்து, கரையாம்பட்டி பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்குள் ஆகி வருகின்றனர். இவ்வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனத்தை அப்பகுதியில் இயக்க நேரிடுகிறது. இதனால் வேலைக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பெண்களும் பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வோரும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். சில இந்த பள்ளத்தில் கீழே விழுந்து உடலில் காயங்கள் ஏற்பட்ட நிகழ்வும் நடந்து வருகிறது. சாலை 3 உயரமாக இருப்பதால் பேருந்துகளும் கனரக வாகனங்களும் இந்த 4 கிராமங்களுக்கும் செல்ல முடியாத அவல நிலை இருந்து வருகின்றது. இந்த 4 கிராமங்களுக்கும் செல்லும் சாலை வனத்துறைக்கு சொந்தமானதாக இருப்பதால் இந்த பாதை அமைப்பதில் வனத்துறைக்கும் ரயில்வே நிர்வாகத்திற்கும் உடன்பாடு ஏற்பட வேண்டியிருப்பதால் பாதை அமைக்கும் பணி காலதாமதம் ஆகி வருவதாக கூறப்படுகின்றது. இக்கிராம மக்களின் அன்றாட பணிகளை பாதிப்புக்குள்ளாக்கி வரும் இந்த சாலையை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மீடியா 7 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் அப்துல்லாவுடன் முகமது பஹருல்லா ஷா. டூலர் ஓட்டுறவங்க எல்லாமே பெண்கள் தான். பெண்களை தான் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூட்டி போறதோ கூட்டிட்டு வர்றதோ பெண்கள் தான். ஆண்கள் வந்து எல்லாமே வண்டி வசதி போயிடுறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு.